அந்த மனுஷன், அந்த ராஜா வந்து கேட்டான், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா? அப்ப அவன் சொல்றான், ஆம், நாம் இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்புவிக்க அவர் வல்லவராய் இருந்தார். அப்ப ஆராதனா எப்படி? இப்படிதான் ஆராதிச்சிருப்பாரா? அப்படியே அங்கங்க பார்த்துட்டு அப்படியே முழிச்சு முழிச்சு பார்த்துட்டு ஆராதிச்சிருப்பாரா? எப்படி ஆராதிப்பார்? இடைவிடாமல் ஆராதிக்கும் பொழுது தேவனுடைய வல்லமை நம்முடைய மத்தியில் இறங்கும். எல்லாரும் கண்களை மூடி அந்த தெய்வீக சிந்தையோடு நாம் இப்பொழுது இந்த கோரஸை படிக்க போகிறோம். அதோடு தொடர்ச்சியாக ஒரு அபிஷேகத்துக்குள்ளே நாம் கடந்து வரும். எல்லாரும் முழு பலத்தோடு தேவனை ஆராதிக்கணும். அந்த தாவீது கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக முழு பலத்தோடு நடனமாடினான் என்று சொல்லியிருக்கிறார். எல்லாரும் கண்களை மூடி, கர்த்தாவே நான் உம்மை அதிகமாக நேசிக்கிறேன் ஆண்டவரே. பின்மாறி போனதானே, விழுந்து போனதானே, திரும்பி போனதானே, சபித்து சத்தியம் பண்ணி தேவனை விட்டு விலகி போனதானே அந்த மனிதனை பார்த்து கேட்ட ஒரே கேள்வி, நீ என்னை நேசிக்கிறாயா? இவர்கள் அதிக இவர்கள் எல்லாரை காட்டிலும் அதிகமாக என்னை நேசிக்கிறாயா? உடனே அவன் சொன்னா, ஆமா ஆண்டவரே, நீர் அறிவி. அப்படி சொல்லும் பொழுதுதான் அவனுக்கு மறுபடி அந்த வாழ்க்கை அவனுடைய கரங்களில் திரும்ப அந்த ஊழியமும் கொடுக்கப்படுகிறது. எல்லாரும் கண்களை மூடுவோம். அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் பாவலா ஸ்பீட் வேகமாக வேகமாக சொல்லுங்க, அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் பிரியமானவர்களே, இந்த ஆராதனையில ஒரு பெரிய விசேஷம் என்னன்னா, நீ எவ்வளவு எவ்வளவு ஆராதிக்கிறையோ உனக்கு விரோதமா எழும்புற வல்லமைகளை அப்படியே தேவன் கட்டி போட்டு விடுவார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. பின்னால இருக்கிற பெரியவர்களும் சரி, நீங்கள் எவ்வளவு ஆராதிக்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவாக உங்களுடைய வாழ்க்கைக்கு, உங்களுடைய குடும்பத்திற்கு, உங்களுடைய பிள்ளைகளுக்கு, உங்களுடைய தொழிலுக்கு, உன்னுடைய பர்சனல் லைஃபுக்கு எந்தெந்த விதங்களிலே விரோதமா எழும்புற சிங்கங்களை கர்த்தர் அப்படியே கட்டி போட்டு விடுவார். அதை விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிற எல்லாரும் முழங்கால் படிடுவோம். ஒரு ஆராதனையோடு, ஒரு வர்ஷிப், அந்த சிந்தையோடு சொல்லுங்க, கர்த்தாவே நான் இன்னும் அதிகமாய் உம்மை ஆராதிக்கிறேன் ஆண்டவரே. உம்மை அதிகமாய் இன்னும் நேசிக்கிறேன் கர்த்தாவே. எனக்கு விரோதமாய், என் பிள்ளைகளுக்கு விரோதமாய், என்னுடைய வாலிப ஜீவியத்துக்கு விரோதமாய் எழும்புகிற இந்த வல்லமைகள் எல்லாம் முறியடிக்கப்பட வேண்டும். எத்தனையோ சிங்கங்கள் என்னை விழுங்க முடியாக வகை தேடி கொண்டிருக்கிறது. ஆமென். அவைகளுடைய கால்களை கட்டி போட வேண்டும் ஆண்டவரே. அவைகளுடைய வாயை நீர் கட்டி போட வேண்டும் ஆண்டவரே. சத்துருவின் வல்லமைகளை நீர் கட்டி போட வேண்டும். ஆமென். ஆமென். எத்தனை பேர் அதை ஃபீல் பண்றீங்க? உங்களுக்கு விரோதமாய் சத்துரு எழும்பி நிற்கிறதை உணர்கிறவர்கள் எத்தனை பேர்? ஆமென். கர்த்தாவே நான் உம்மை ஆராதிக்கிறேன், இடைவிடாமல் ஆராதிக்கிறேன், இரவும் பகலும் ஆராதிக்கிறேன், உம்மை மாத்திரம் நான் நேசிக்கிறேன், எல்லாவற்றை காட்டிலும் உம்மை நேசிக்கிறேன் கர்த்தாவே. எல்லா சிங்கங்களையும் கட்டி போடும். நான் உம்மை இரவும் பகலும் ஆராதிப்பேன், என் மூச்சு இருக்கும் வரை நான் உம்மை ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நண்பர்களே, எத்தனை சகோதர சகோதரிகள் இந்த வார்த்தையை சொல்ல போகிறீர்கள்? நீங்கள் எங்க இருந்தாலும் சரி, ஒரு தெய்வீக வல்லமை உன்னை ஆட்கொள்ளும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் உன்னை நிரப்ப வல்லவர். உனக்கு உரதமான வல்லமைகளை கீழ்ப்படுத்த அவருக்கு சக்தி உண்டு. அன்பு கூறுவேன்,
இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன். அருமையான வாலிபர்களே, எத்தனை பேர் உங்களுடைய வாழ்க்கைக்கு விரோதமான பல வல்லமைகளோடு போராடி கொண்டிருக்கிறீர்கள்? வாலிப பிராயத்தில் கர்த்தருக்காக நிற்க முடியாமல் வாஞ்சித்தும் தடுமாறி கொண்டிருக்கிறவர்கள், நீங்கள் உங்களுடைய கண்களை மூடி கைகளை மாத்திரம் உயர்த்துங்கள். உலகத்தை எதிர்த்து நான் போராடி கொண்டிருக்கிறேன். எல்லாரும் அல்ல, உங்களுக்கு அந்த போராட்டங்கள் இருந்தால் சொல்லலாம். உலகம் என்னோடு போராடி கொண்டிருக்கிறது, நான் அதோடு போராடி கொண்டிருக்கிறேன். மாம்சத்தின் வல்லமைகள் என்னோடு போராடி கொண்டிருக்கிறது. ஆமென். நான் அபிஷேகத்தினால் அந்த வல்லமைகளோடு போராடி கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. பிசாசு பல விதங்களிலும் என்னை விழுங்க வகை தேடி கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. நான் அவைகளை மேற்கொள்ள போராடி கொண்டிருக்கிறேன். ஆமென். இந்த மாலை வேளையில கர்த்தர் உன்னை பலப்படுத்துவார். அல்லேலூயா. அபிஷேகம் உன்னை பலப்படுத்தும். கர்த்தருடைய அக்னி உன்னை பலப்படுத்தும். ஆமென். நீ வேகாது இருப்பாய். கர்த்தருடைய வல்லமை உன்னை தூக்கும். அல்லேலூயா. உன் வாலிப பிராயத்துக்கு விரோதமான ஆவிகளை கர்த்தர் கடிந்து கொள்ளுகிறார். பிரியமானவர்களே, உங்களில் எத்தனை பேருக்கு ஒரு குற்ற உணர்வு போராடி கொண்டிருக்கிற? எல்லாரும் கண்களை, யாரும் தயவு செய்து பெரியவங்க சிறியவங்க யாருமே, யார் ஆவில் நிரம்புறா எப்படி நிரம்புறாங்கல்ல, நீங்க பாக்காதீங்க, கண்ணையே திறக்காதீங்க. கண்ணை திறந்தால் நீ மனுஷனை காண்பாய், கண்களை மூடினால் நீ தேவனை காண்பாய். ஆமென். ஆமென். யாரும் தயவு செய்து குற்ற உணர்வுகளுக்கு நீங்க இடம் கொடுத்து அப்படியே நீங்க சிக்கிறாதீங்க. நீங்க அப்படி யாரும் மாட்டிக்கொள்ள வேண்டாம். அது ஒரு பொல்லாத ஆயுதம், சத்துருடைய ஆயுதம். நீ தவறு செய்தா, தவறு செய்தா, தவறு செய்தானே சொல்லி உன்னை ஒண்ணுமே இல்லாம ஆக்கிடுவான். ஆமென். நீ ஆராதிக்க ஆரம்பித்தா போதும், குறைகள் எல்லாம் மாறும், பலவீனங்கள் மாறும், புத்தீனங்கள் மாறும். கர்த்தர் உன்னை தன்னுடைய இரத்தத்தினால் கழுவுவார். உம்முடைய தன்னுடைய கரத்தினால் உன்னை தொடுவார். உன்னை தூக்கி எடுத்து அணைத்துக் கொள்வார். நீ கர்த்தரை ஆராதித்தால் மட்டும் போதும். ஆவியோடு, உண்மையோடு, அபிஷேகத்தோடு ஆராதி. ஒரு அபிஷேகம் உன்னை மேல் வந்து இறங்கும். இதுவரை இல்லாத ஒரு அபிஷேகத்தினால் கர்த்தருடைய ஆவி உன்னை நிரப்பட்டும்.
Hallelujah, hallelujah, hallelujah. Avaliya karavanam shadavani. Amen. Hallelujah. Hallelujah. பிரியமானவர்களே, நமக்கு கூட்டம் இந்த டைம் வந்து ரொம்ப ஷார்ட் டைம். அதனால நீங்க ரொம்ப நேரம் நம்ம போக முடியாது. அதுக்குள்ள நம்ம ரீச் பண்ணிடணும். ஒரு இடத்த ஒரு ஒரு அபிஷேகத்துக்குள்ள நம்ம கடந்து போயிடணும். எல்லாரும் கண்களை முடியிருங்க. நான் கொஞ்ச நேரம் உங்களோட போய் ஒரு ரெண்டு நிமிஷம் பேசுறேன். தயவு செய்து ஏதாவது குறைகள் இருக்கிறதுங்கிற ஒரு எண்ணம், ஒரு தாக்குதல், ஒரு உணர்வு, ஒரு பயம், ஒரு துர்மன சாட்சி, நீ அதை செஞ்சிட்ட இல்ல, அங்க பார்த்துட்ட இல்ல, நீ அங்க போயிட்ட இல்ல, அது நீ இது செஞ்ச தப்பு தானே, இப்படி உன்னுடைய அபிஷேகத்துல நிரம்ப விடாம உன்னை ஏதாவது மென்ஷன் பண்ணி பாயிண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கான் பாரு. உன்னை ஏதாவது ஒரு குற்ற உணர்வு குத்திக்கிட்டு இருக்கான் பாரு. அப்படி ஏதாவது ஒரு குற்ற உணர்வு இருந்தா வாலிபர்கள், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு செகண்ட் எலும்பி நின்று கத்தாவே என்னை மன்னின்னு சொல்லிட்டு உட்கார்ந்துருங்க. ஆமென். அப்படி ஏதாவது குறைகள், பலவீனங்கள், புத்தீனங்கள், ரொம்ப நேரம் நம்ம வந்து அறிக்கை டைம் கொடுத்துக்கிட்டு அப்படிலாம் எழுத்துட்டு போறதில்ல. உனக்கு எல்லாரும் ஆவியில் நிரம்பும். நீ ஆவியில் நிரம்ப முடியாம, நீ அபிஷேகம் பெற்ற ஒரு ஆள், ஆனா உன்னால ஆவியில் நிரம்ப முடியாம அந்த வல்லமை உன்னை குற்றப்படுத்தி கண்ட்ரோல் பண்ணுது. அந்த ஆவியை நீ எதிர்க்கிறதுக்காக சொல்றேன். ஒரு டைம், ஒரு ஒன் மினிட் டைம், எல்லாரும் உங்களுக்கு நான் அறிக்கை செய்யணும், கத்தரனை மன்னிக்கணும்னு சொல்றவங்க ஒரு செகண்ட் எழுமி நின்று கத்தாவே என்னை மன்னின்னு சொல்லிட்டு உட்காந்துருங்க. நீங்க யாரும் வெக்கப்படவே கூடாது. எல்லாரும் ஆவியில் வரும்போது நீ ஒரு வெறுமையான பாத்திரமா போயிடக்கூடாது இல்லையா? அதுக்கு தான் சொல்றேன். வாய திறந்து சத்தமா இயேசுவே என்ன மன்னியுங்க தாவே, என்ன மன்னியும் ஆண்டவரே, நான் உம்மை அதிகமா நேசிப்பேன், நான் உம்மை அதிகமா நேசிப்பேன். ஹல்லேலூயா. எல்லாரும் வாய திறந்து அந்த சொல்லிட்டு உட்காருங்க. அந்த ஒரு வார்த்தை சொல்லிட்டு உட்காரு. கர்த்தருடைய அபிஷேகம் உன்னை தூக்கும் எரியும். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. உட்கார்ந்த உடனே ஆவியானவர் உன்னை தொடுவார். ஹல்லேலூயா. ஒரு அபிஷேகம் உன்னை நிரப்பும். ஹல்லேலூயா. அறிக்கை செஞ்சுட்டு உட்காரு. ஒரு அக்னி அபிஷேகம் உன்னை தொடும். இறங்குகிறார் அக்னி, இறங்குகிறது கர்த்தருடன் நேசிக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளை, நான் ஒரு தரிசனத்தை காண்கிறேன். ஒரு சிலர் நீங்கள் இங்க வரும் பொழுதே ஒரு வல்லமையை நீங்கள் செயின் போட்டு இழுத்துட்டு கூட்டு வந்திருக்கிறீங்க. ஒரு நாய் போல, ஒரு புலி போல, ஒரு சிங்கம் போல உங்களோடு அந்த வல்லமைகளை, அது உங்களோடு இருந்த வல்லமை, அது நீங்கள் இந்த நாயை செயின் போட்டு இழுத்துட்டு வருவா, கூட்டு வருவாங்க பார்த்தீங்களா, வீட்டில் வளர்க்குற நாயை. அதே மாதிரி சில ஸ்வாவங்களை நீங்கள் உங்களோடு கொண்டு வந்திருக்கிறீர்கள். எல்லாரும் கண்களை மூடுங்க. இப்பொழுதே உன் கையில் இருந்த அந்த செயினை தூக்கி ஏறி, ஆமென், அந்த வல்லமை உன்னை விட்டு விலகட்டும். உன்னை கட்டுப்படுத்த அந்த வல்லமைக்கு இடம் கொடுக்க கூடாது. ஓடட்டும். மாமிசீக சுபாவங்கள் அழிக்கப்படட்டும். உதறு. ஹல்லேலூயா. தூசியை உதறிவிடு. பொல்லாத வல்லமைகள் சுபாவங்களை உதறிவிடு. கெட்ட பழக்க வழக்கங்களை உதறிவிடு. வேண்டாம், இன்றைக்கு பலிபீடத்தில் அதை வைத்து விடு. ஹல்லேலூயா. இனிமேல் அந்த பழக்க வழக்கங்கள் வேண்டாம். ஹல்லேலூயா. சபாலபா கரபா கதுரா சிதபா கரபா கதிரபலா கதிரா கரபா கதுரா. ஹல்லேலூயா. 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 இனிமேல் அது ஒன்னு வாழ்க்கையில் வரவே கூடாது. இனிமேல் அந்த வல்லமைக்கு நீ இடம் கொடுக்கவே கூடாது. அந்த வல்லமை உன்னோடு வர நீ அனுமதிக்க கூடாது. இன்றைக்கு நீ ஒரு முடிவெடுத்தால் கர்த்தருடைய வல்லமை உன்னை ஆட்கொள்ளும்.
அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆவலாய் எல்லாரும் முடிவெடுத்து பாருங்க இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆவலாய் முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு வெள்ளத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் கர்த்தருடைய அபிஷேகம் ஒரு 10 நிமிடத்துக்கு முன்னாக இறங்க ஆரம்பித்து விட்டார். உங்களில் எத்தனை பேர் அதை ருசிக்கிறீர்கள் என்று தெரியவில்லை. எத்தனை பேருக்கு அந்த அபிஷேகம் புதிய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும். ஹல்லேலூயா. யாரும் சோர்ந்து போகக்கூடாது. நல்ல முழங்கால் போட்டு கர்த்தருடைய ஆவியில நீங்கள் களி கூற வேண்டும். முடவன் மானை போல குதிப்பான். ஆமென். கர்த்தரோடு கொஞ்ச நேரம் நீங்க உங்களுக்கு பேசுறதுக்கு டைம் தர்றேன். அந்நிய பாஷை பேசுகிறவன் மனுஷனோடு அல்ல, அவன் தேவனோடு பேசுகிறான். ஆமென். தயவு செய்து வாலிப பிள்ளைங்க யாரும் வெக்கப்படாதீங்க. வாலிப பையங்க தயவு செய்து ஆவியில நிரம்ப வெக்கப்படாதீங்க. ஆமென். கர்த்தர் உன்னை நிரப்புகிறார். மனுஷன் அல்ல, தேவனுடைய வல்லமை உன்னை முடி சூட்டுகிறது. உன்னை நிரப்புகிறவர் கர்த்தர். ஹல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிறவர் கிறிஸ்து என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. சரியான ஒரு அபிஷேகம் உன்மேல் இறங்கும். வெக்கப்படாத. Shaka da 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 ba ga ra ga da di ga da da ga da da ba ga 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 da ga da da
இன்னொரு தரிசனத்தை காண்கிறேன். ஒரு சிலருக்கு இரண்டு செட்டைகளை வந்து மேலிருந்து ஆட்கள் வந்து ஒரு சில வாலிப பையங்க பிள்ளைகளுடைய ஷோல்டர்ல ரெண்டு ரெண்டு செட்டைகளை மாட்டுகிறதை நான் உனக்கு காண்கிறேன். ஆமா, இந்த உலக மாமிசம் பிசாசை ஜெயிக்க, ஆமென், பிரச்சனைகளை கடந்து போக கர்த்தர் உனக்கு பெருங்கழுகின் செட்டைகளை தருகிறார். அபிஷேகம் என்னும் செட்டை கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து செட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள். ஆமென், கர்த்தருடைய வல்லமை உன்னை இப்பொழுது நிரப்ப போகிறது. ஆமென், ஹல்லேலூயா, கர்த்தருடைய ஆவி உன்னை நிரப்பட்டும். உங்க வல்லமைகள் குறைந்து போவதில்லை, உங்க உயிர் தெளிந்த மகிமை மாறவில்லை. உங்க வல்லமைகள் குறைந்து போவதில்லை, உங்க உயிர் தெளிந்த மகிமை மாறவில்லை. உங்கள் வல்லமைகள் குறைந்து போவதில்லை. உங்க வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உங்க உயிர் தெழுந்த மகிமை மாறவில்லை. உங்க வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உங்க உயிர் தெழுந்த மகிமை மாறவில்லை. உங்க வல்லமைகள் குறைந்து போவதில்லை, உங்க உயிர் தெழுந்த மகிமை மாறவில்லை. உங்க வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உங்க உயிர் தெழுந்த மகிமை மாறவில்லை. உங்க வல்லமைகள் குறைந்து போவதில்லை. அபிஷேகத்தை கட்டுப்படுத்தாதீர்கள், அபிஷேகத்தை கட்டுப்படுத்தாதீர்கள்.
மகிமைகள் குறைந்து போவதில்லை. நான் இந்த கூட்டத்திற்கு தேவனுடைய வல்லமை பெற்றுக் கொள்ளும்படியாக வந்தேன். அது எனக்கு தேவை. அது இல்லாமல் என்னால் செயல்பட முடியாது. அதுவும் இன்றைக்கு எனக்கு அந்த அபிஷேகம், அந்த வல்லமை, அந்த கிருபை எனக்கு அவசியம் சொல்றவங்க மாத்திரம் நீங்க எங்க இருந்தாலும் கைகளை வைத்துங்க. நீங்க கைகளை வைத்துறதுல ஆண்டவர் உன்னை நோக்கி பார்க்கிறார். ஆமென். எனக்கு இன்னைக்கு இந்த அபிஷேகம் எனக்கு தேவை. எனக்கு இருக்கிற பிரச்சனைகள், நான் போகிற பாதைகள் எனக்கு தான் தெரியும். ஆமா, நான் அடுத்து கல்லூரிக்குள்ள போக போகிறேன், நான் பிளஸ் ஒன்னுக்குள்ள போக போகிறேன், இன்னும் வித்தியாசமான ஒரு களத்துக்குள்ளே நான் என்ஜினியரிங் பகுதியில் போக போகிறேன். எனக்கு ஒரு அபிஷேகம் வேணும் ஆண்டவரே. நான் அந்த தாகத்தோடு தான் இன்னைக்கு தேனியில் இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிறேன். ஆமேன். அதுவும் சாதாரண அபிஷேகம் அல்ல, எனக்கு இரட்டிப்பான ஒரு அபிஷேகம் வேணும். நான் சரியான ஒரு வல்லமைக்குள்ளே கடந்து வர வேண்டும். இந்த கன்வென்ஷன் முடிந்து போகும் பொழுது என் வீட்டில் இருக்கிற பிரச்சனைகளை நான் ஜெயிக்க வேண்டும், என் குடும்பத்தோடு போராடுகிற வல்லமையில நான் ஜெயிக்க வேண்டும். அல்லேலூயா. எத்தனை பேர் கைகளை உயர்த்தி இருக்கிறீர்களோ அத்தனை பேர் என் கர்த்தருடைய ஆவி நிரப்ப போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இரட்டிப்பான வல்லமை இப்பொழுது கர்த்தர் தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. சுடபலா கத்திரா, சரியான இரட்டிப்பான வல்லமை. ஆமென். அல்லேலூயா. ஆமென், ஆமென். காலையில் நீங்கள் கேட்டீங்க பார்த்தீங்களா, அவன் கடைசியில் அந்த ரெட்டிப்பான வல்லமை பெற்ற மனுஷன்தான் மறுபடி தொடர்ச்சியான ஊழியத்தை செய்கிறார். இன்னைக்கு நீங்கள் உங்களுக்கு தேவையானது இந்த உலகத்தில் சரியான ஒரு தெய்வீக சக்தி. எனக்கு நல்லா தெரியும், இந்த கூட்டத்தில் அநேக பையங்களை, வாலிப பையங்களை கர்த்தர் நிரப்புகிறார். அவன் வந்ததிலிருந்து கர்த்தர் அவனோடு போராடி கொண்டிருக்கிறார். வாலிப பிள்ளைகளோடு, ஒரு சிலரோடு ஆவியானவர் சரியான ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். யாக்கோவுக்கும் அந்த தூதனுக்கும் எவ்வளவு போராட்டம் இருந்ததோ, அதுபோல வாலிப பையங்களுக்கும் இப்பொழுது ஆவியானவருக்கும் சரியான ஒரு போராட்டம். ஆமென். கர்த்தருடைய ஆவி உன்னை நிரப்பாமல் விடாத, இரட்டிப்பான வல்லமை இறங்காமல் விடாத. கர்த்தாவே எனக்கு தேவை, கர்த்தாவே உம்முடைய வல்லமை எனக்கு தேவையாண்டவரே. ஆமென். வெக்கப்படாதீங்க, வெக்கப்படாதீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய அபிஷேகத்தை கண்ட்ரோல் பண்ணாதீங்க. Hallelujah, hallelujah, tudabalaka tirukadabakatra. Amen, hallelujah, amen. Abhishekam kedaikkum varai mulangalla nirpen nillunga. Abhishekam irangum varai naan mulangalla nirpen. Hallelujah, amen, hallelujah, hallelujah. Abhishekam kedaikkira varaikkum mulangal nikkiravangala mulangal nillunga paakala. Oru konja neram da 5 nimisham da, adhukku pinbu nama adutha step ku poiduvom. Enakku enna na indha kootathila vandirukkira onnai kathar thottu anuppanum. உன்னை நிரப்பி அனுப்பணும். சரியான ஒரு வல்லமை உன் மேல இறங்கிதான் நீ எழும்பி போகணும். நீ எழும்பி போகும்போது பிசாசு நடுங்கணும், அந்த லெவல்ல தான் நீ எழும்பணும். எல்லாரும் கர்த்தருடைய வல்லமை உன்னை இப்பொழுது நிரப்பட்டும். ஒரு 5 நிமிடம் கர்த்தருடைய அந்த இரட்டிப்பான வல்லமைக்கு இடம் கொடுங்க. யாரும் யாரையும் பார்க்காதீங்க, வெக்கப்படாதீங்க, அபிஷேகத்தை கண்ட்ரோல் பண்ணாதீங்க. ஆவியானவர் உன்னை நிரப்பட்டும். Shita baka rakadu di baka rakadu na
Hallelujah. 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 Amen. உன்னை நான் உன்னுடைய மனம் போனபடி நான் விட்டுக்கொண்டு வந்தேன். உன்னுடைய சுய இஷ்டப்படி நடக்கும்படியாக நான் உன்னை இதுவரை அனுமதித்தேன். ஆனால் இன்றையிலிருந்து என்னுடைய கரம் உன்மேல் இறங்கும். நீ உன்னுடைய சுயமாய் நடக்க முடியாது. என்னுடைய ஆவி உன்னை கட்டுப்படுத்தி நடத்தும். நீ இனிமேல் சுயமாய் நடக்க முடியாது. நான் உன்னை இனிமேல் உன்னுடைய பாதையில் அனுமதிக்க மாட்டேன். நான் கர்த்தருக்காய் வாழ விரும்புகிறேன். ஆமென். எனக்கு ஒரு அபிஷேகம் வேண்டும். நான் உமக்காய் வாழ வேண்டும். ஆமென். எத்தனை பேருக்கு அந்த கோரஸ் தெரியும்? ஆமென். எத்தனை பேருக்கு அந்த அபிஷேகம் வேண்டும்? எனக்கு ஒரு அபிஷேகம் வேண்டும். நான் உமக்காய் வாழ வேண்டும். ஆண்டவரே, எனக்கு ஒரு அபிஷேகம் வேண்டும். நான் உமக்காய் வாழ வேண்டும். எனக்கு ஒரு அபிஷேகம் வேண்டும். நான் உமக்காய் வாழ வேண்டும். எனக்கு ஒரு அபிஷேகம் வேண்டும். எனக்கு ஒரு அபிஷேகம் வேண்டும். நான் உமக்காய் வாழ வேண்டும். எனக்கு ஒரு அபிஷேகம் வேண்டும்.
நான் உமக்காய் வாழ வேண்டும், எனக்கு ஒரு அபிஷேகம் வேண்டும், நான் உமக்காய் வாழ வேண்டும், எனக்கு ஒரு அபிஷேகம் வேண்டும், சியோனின் அபிஷேகம் வல்லமை, எனக்கு ஒரு அபிஷேகம் வேண்டும், வல்லமை வாழ வேண்டும், எனக்கு ஒரு அபிஷேகம் வேண்டும், நான் உமக்காய் 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 வாழ வேண்டும், நான் ஒரு நிமிஷம் இந்த கூட்டத்துக்கு வந்த பின்பு கர்த்தர் என்னை தொட்டார். அவங்க மாத்திரம் கை வைத்தாங்க, எல்லாரும் கை வைத்தாங்க. தயவு செய்து நான் சொல்ற தமிழ்ல புரிஞ்சிட்டு சொல்லுங்க. நான் வந்தேன், கர்த்தர் என்னை தொட்டார், அவர் அபிஷேகம் என் மேல் இறங்கினதுன்னு சொல்றவங்க மாத்திரம் கை வைத்துங்க பாக்கலாம். பாருங்க, இவ்வளவு பேருக்கு அபிஷேகம் கொடுத்த தெய்வம் பட்சபாதம் உள்ளவரா? நிச்சயமா இன்னும் ரெண்டு மூணு நிமிஷத்துல கர்த்தர் உன்னையும் தொடப்போகிறார். ஹலேலூயா. கர்த்தர் உன்னை இப்பொழுது இவங்களெல்லாம் நிரப்பினவர் உன்னை நிரப்பாமல் விடவே மாட்டார். ஆமென். நிச்சயம் இப்பொழுது கர்த்தர் உன்னையும் தொடப்போகிறார். நீ எந்த மூலையில இருந்தாலும், ஒதுங்கி இருந்தாலும், நீ துக்கத்தோடு சஞ்சலத்தோடு தவிப்போடு இருந்தாலும், ஆண்டவரே எனக்கு ஒரு அபிஷேகம் வேண்டும், ஆண்டவரே நான் உமக்காய் வாழ விரும்புகிறேன் என்று நீ சொல்லுவாயானால் இப்பொழுதே கர்த்தர் உன்னை அபிஷேகிப்பார். ஹல்லேலூயா. எனக்கு ஒரு அபிஷேகம் வேண்டும், நான் உமக்காய் வாழ வேண்டும். தைரியமா சொல்லுங்க, எனக்கு ஒரு அபிஷேகம் வேண்டும், வாயை திறந்து சொல்லுங்க, நான் உமக்காய் வாழ வேண்டும். வைராக்கியமா சொல்லுங்க, எனக்கு ஒரு அபிஷேகம் வேண்டும், நான் உமக்காய் வாழ வேண்டும், ஆமென், எனக்கு ஒரு அபிஷேகம் வேண்டும், நான் உமக்காய் வாழ வேண்டும், எனக்கு ஒரு அபிஷேகம் வேண்டும், நான் உமக்காய் வாழ வேண்டும், ஹல்லேலூயா, எனக்கு ஒரு அபிஷேகம் வேண்டும், நான் உமக்காய் வாழ வேண்டும், 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 எனக்கு ஒரு அபிஷேகம் வேண்டும், நான் உமக்காய் அபிஷேகம் வாழ வேண்டும், எனக்கு ஒரு அபிஷேகம் வேண்டும், நான் உமக்காய் 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 வாழ வேண்டும். நீ பயப்படாதே, நீ சோர்ந்து போகாதே, நீ திகைக்க வேண்டாம். உன்னை ஆவியானவர் நடத்துவார்,
அவருடைய வல்லமை உன்னை முடிசூட்டி கொண்டிருக்கிறது. தேவனுடைய வல்லமை உன்மேல் இறங்கி இருக்கிறது. ஆமா, உன்னை நடத்துகிற அவருடைய கரம் உன்மேல் இறங்கி இருக்கிறது. அதை எத்தனை பேர் உணர்கிறீர்கள்? கர்த்தருடைய வல்லமையை உணர்ந்தவர்கள் எத்தனை பேர்? ஹல்லேலூயா. ஆமா, நீ சோர்ந்து போகாதே. உன்னை நடத்துகிற சர்வ வல்லவர் உனக்கு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் ஒரு விசை, எனக்கு ஒரு அபிஷேகம் வேண்டும், நான் உமக்காய் வாழ வேண்டும். 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 இறங்கட்டும் அபிஷேகம், இறங்கட்டுங்க தாவே, அக்னி இறங்கட்டுங்க தாவே, வல்லமை இறங்கட்டுங்க தாவே. பிள்ளைகளை ஆட்கொள்ளும் ஆண்டவரே, உடைய ஜீவனால நிரப்பவாயா. Hallelujah. Amen. Jesus. கொஞ்சம் உட்காருங்க, சில நிமிடங்கள் கொஞ்சம் தேவனுடைய வசனங்கள். அதுக்கு பின்பு நாம் நம்முடைய சிந்தனைக்கு நியாயாதிபதிகள் 13:25 வாசிங்க. ஒரு கொஞ்ச நேரம் நமக்கு தேவையான சில வார்த்தைகள் யாராவது வாசிங்க. நியாயாதிபதிகள் 13:25, அவன் சோராவுக்கும் எஸ்தாவோலுக்கும் நடுவில் உள்ள தானின் பாளையத்தில் இருக்கையில் கர்த்தருடைய ஆவியானவர்
அவனை ஏவ துவக்கினார். ஒரு வாலிபன், இன்றைக்கு உலகத்தில் வாலிபர்கள் என்று சொல்லுகிற ஒரு திரள் கூட்டம் வாலிபர்களை நாம் பார்க்கலாம். அவர்களில் எத்தனை பேர் ஆவியினால் ஏவப்பட்டவர்கள் அப்படி நாம் கணக்கெடுத்து நாம் பார்ப்போமானால், எல்லாரும் கவனிங்க, வாலிப பிள்ளைங்க குறிப்பாக வாலிப பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் என்னைய நல்லா பாருங்க, உங்களுடைய கவனம் சிதறக்கூடாது. இன்றைக்கு உலகத்தில் நாம் கணக்கெடுத்து பார்த்தால் எத்தனை வாலிபர்கள் தேவனுடைய கட்டுப்பாட்டில் இயங்குகிறார்கள் அப்படி நாம் ஒரு கணக்கெடுத்து பார்ப்போமானால், மிகவும் மிகவும் சொற்பமானவர்கள் தான் ஆண்டவருடைய கட்டுப்பாட்டில் இயங்குகிறார்கள். மற்றவர்கள் அனைவரையும் இன்னொரு வல்லமை ஏவி, இன்னொரு வல்லமை அவர்களை கட்டுப்படுத்தி, இன்னொரு வல்லமை அவருடைய வாழ்க்கையை சீரழித்துக் கொண்டிருக்கிறது. இதுதான் உண்மை. ஆனால் இவைகளுக்கு மத்தியிலே உலகம் பொல்லாங்கனுடைய கையில் கிடக்கும் பொழுது, முழு உலகமும் அவனுடைய கட்டுப்பாட்டில் இயங்கும் பொழுது, ஒரு சிலரை இல்லாவிட்டால் சிறு கூட்டத்தாரை கர்த்தருடைய ஆவியானவர் கட்டுப்படுத்தி நடத்தி கொண்டிருக்கிறார். அது ஒரு அதிசயமான ஒரு செயல். கர்த்தருடைய ஆவி ஒரு வாலிபனை சோரோவுக்கும் எஸ்தாவோலுக்கும் நடுவில் உள்ள தானின் பாளையத்தில் இருக்கும் பொழுது ஆவியானவர் அவனை ஏவ துவக்கினார். இந்த ஏவுதல் என்பது இன்றைக்கு வாலிபர்களுக்குள்ளே உள்ளதான ஒரு முக்கியமான ஒரு அனுபவம். அவங்க நல்லா இருப்பாங்க, அவங்களுக்குள்ள இந்த ஏவுதல்கள் உண்டாகும், ஒரு தூண்டுதல், ஒரு எண்ணம். அந்த ஏவுதலுக்கு அவன் எப்படி இடம் கொடுக்கிறானோ அப்படி அவனுடைய வாழ்வு அமைகிறது. பிரியமானவர்களே, இங்க இருக்கிற வாலிபர்களே, உங்களில் எத்தனை பேரை கர்த்தருடைய ஆவியானவர் ஏவுகிறார்? இல்லாவிட்டால் உங்களுடைய வாழ்க்கையை யார் ஏவுதல் கொடுத்து, யார் உன்னை தூண்டி, யார் உன்னை கட்டுப்படுத்தி நடத்துகிறார்? கர்த்தருடைய ஆவியானவர் என்னை ஏவுகிறார், என்னை நடத்துகிறார் அப்படின்னு சொல்றவங்க யாராவது இருந்த கை வைத்துங்க பார்க்கலாம். சும்மா தைரியமா சொல்லுங்க, அபிஷேகம் பெற்றவங்க நீங்க சொல்லலாமே, கர்த்தருடைய ஆவிதான் என்னை நடத்துகிறது, அவர் தான் என்னை ஏவுகிறான்னு சொல்றவங்க கை வைத்து அல்லையா சொல்லுங்க. இது ஒரு டவுட்ஃபுல் குவஸ்டின், அதனால எல்லாருக்குமே கொஞ்சம் கையை உயர்த்தவா வேண்டாமான்னு நம்ம யோசிக்கிறோம். ஒரு வாலிபன் சிம்சோன், அவன் சில பிரதிஷ்டைகளோடு வளர்ந்தவன். அவனுக்கு பிரதிஷ்டைகள் இருந்தது, ஆனால் வாழ்வின் நோக்கம் அவனுக்கு தெரியாது. நம்ம எல்லாரும் இப்போ பெண்டிகாஸ்ட்ல பிறந்திருக்கிறோம், இல்லாவிட்ட பேரண்ட்ஸு பெண்டிகாஸ்ட்ல வந்திருக்கிறாங்க, இல்லாவிட்ட ஏதாவது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக உள்ளே வந்திருப்போம். நான் என் சிஸ்டர் வந்து இந்த சண்டே ஸ்கூல் படித்ததுனால நான் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது, உள்ளே வந்தேன். அதுபோல் நீங்கள் ஏதாவது ஒரு வாய்ப்பில் நீங்கள் உள்ளே வந்திருக்கலாம். அவனுக்கு பிரதிஷ்டை இருந்தது. பிரியமானவர்களே, வாலிப பையன்தான், அவனுக்குள்ளே ஒரு அருமையான நெசரைய பிரதிஷ்டை இருந்தது, விரதம் இருந்தது. ஆனால் அவனுக்குள்ளே ஆவியானவருடைய ஏவுதல், இல்லாவிட்டால் தேவன் அவனை கொண்டு செய்ய விரும்புகிற அந்த நோக்கம் என்ன என்பது அவனுக்கு தெரியாது. நீங்கள் கூட இந்த வாலிப பிராயத்தில் அபிஷேகம் பெற்றிருப்பீங்க, ஆனால் எதுக்காக உங்களை கர்த்தர் அபிஷேகம் பண்ணார்னு உங்களுக்கு தெரியாது. இல்லை ஆண்டவர் உன்னை தூண்டி, உன்னை ஏவி, உன்னை நடத்தி, உன்னை பாதுகாத்து, உன்னை தப்புவித்து, உன்னை வழி நடத்துகிற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உனக்கு இருக்காம இருக்கலாம். ஆனால் உனக்கு தெரியும், நம்ம பெந்தகோஸ்தில் இருக்கிறோம், பாவம் செய்யக்கூடாது, பாவத்துக்குள்ளே ஈடுபடக்கூடாது, பாவத்தில் சிக்கிக்கொள்ளக்கூடாது, நம்ம இந்தந்த காரியங்கள்லாம் செய்யக்கூடாது, இதெல்லாம் நான் மாட்டிக்கொள்ளக்கூடாது, இதெல்லாம் உனக்கு தெரியும். அதுக்காக உன்னுடைய அறிவின்படி, உனக்குள்ளே இருக்கிற பலனின்படி, உனக்குள்ளே இருக்கிற அந்த சிந்தையின்படி நீ சில முடிவெல்லாம் எடுத்து அதில் போராடி தோற்று ஜெயித்து விழுந்து எழுந்து இப்படியே நீ போய்கொண்டே இருப்பாய். இதுதான் இப்பொழுது உள்ள வாலிபருடைய தற்கால நிலவரம். ஆனால் இவைகளுக்கு மத்தியிலே, அந்த பிரதிஷ்டையின் மத்தியிலே, அந்த வாலிப அந்த சிம்சோனுக்கு ஆவியானவர் ஏவ துவக்கினார். அவனுக்குள்ள ஒரு ஆவியானவருடைய தூண்டுதல் உண்டானது. உங்களுக்கு அப்படி உண்டாயிருக்கா? நல்லா தூங்கிட்டு இருப்பீங்க, கர்த்தருடைய ஆவி உன்னை தூண்டுவார், எழும்பி ஜெபம் பண்ணுன்னு சொல்வார். என்ன முடிவெடுக்கலாம் அப்படின்னு நீ சில காரியங்களை திகைக்கும் பொழுது உனக்குள்ள கரெக்டான சரியான கர்த்தருடைய ஆவி இருக்குமானால் உனக்கு சரியான ஒரு தூண்டுதல், ஒரு வெளிப்படுத்தல், ஒரு ஏவுதல் கிடைக்கும். போகலாமா, தலையிடலாமா, இது நமக்கு அவசியமா, நமக்கு இது தகுதியா,
நம்ம மேல இருக்கிற அபிஷேகத்துக்கு இது கரெக்டா? இதெல்லாம் இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு புரிந்து கொள்ள முடியவில்லை. அந்த நேரம் வரும்போது இவங்க கவுந்துடுறாங்க, தடுமாறிடுறாங்க, விழுந்துடுறாங்க. ஆனா அந்த பிள்ளைங்களை பார்த்தீங்கன்னா பிரதிஷ்டை உள்ளவங்களா இருப்பாங்க, நல்ல ஒரு அபிஷேகம் பெற்றவங்களை போல இருப்பாங்க, நல்ல ஊழியத்தில் பிரயோஜனப்படுகிறவர்களாய் காணப்படுவார்கள். ஆனா இந்த ஏவுதல் இல்லாத ஒரு வாழ்க்கை அவருடைய வாழ்க்கையை சீரழித்து விடுகிறது. அந்த கரெக்டான நேரத்தில் அந்த தூண்டுதல் உண்டாகிறது இல்லை. உங்களுக்குள்ள என்ன தூண்டுதல் இருக்கிறது? ஃபர்ஸ்ட் நீங்க இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து அனலைஸ் பண்ண வேண்டியது, யார் உன்னை ஏவுகிறது? ஒன்னு நாளாகமத்தில் 21 அதிகாரத்தில் 1 வசனத்தை நான் பார்க்கும் பொழுது, ஒரு அபிஷேகம் பெற்ற மனிதனை சாத்தான் ஏவினான். எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அவனுக்கு மேல கர்த்தருடைய ஆவி இருந்தது, ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு ஆள். ஆனா அவனுக்குள்ள இந்த சாத்தானுடைய ஒரு தூண்டுதல் வரும் பொழுது அதை அவனால அனலைஸ் பண்ணி கிரகிச்சு, இது சாத்தானுடைய தூண்டுதல் என்பதை உணர்ந்து அதை எதிர்க்க அவனுக்கு என்ன செய்யல, முடியாமல் போய்விட்டது. அப்ப அந்த ஏவுதல் என்கிறத அவனால புரிஞ்சு கொள்ள முடியல. ஒரு நல்ல மனுஷன் தான், கர்த்தர் அவனை நேசித்தார் தான், ஆண்டவர் அவனை நடத்தினார் தான். ஆனால் அந்த ஏவுதல் வரும் பொழுது இது கரெக்டா யார் அப்படிங்கறத அவனால கண்டுபிடிக்க முடியல. அவன் அதுல சிக்கினான். அதனால அவனுடைய தேசத்துல எவ்வளவோ பேர் செத்து போனார்கள். தோல்வி. உன்னை யார் ஏவுகிறது? உன்னை இந்த கடைசி காலங்களில கர்த்தருடைய ஆவியானவர் ஏவ வேண்டும். ஒரு ஒவ்வொரு செகண்டும், நான் ஒரு வாலிப பையனா இருந்த காலத்துல ஒரு இதே மாதிரி ஒரு கன்வென்ஷனுக்கு நான் போயிருந்தேன். கன்வென்ஷனில் காத்திருப்பத்தில் உட்காந்துருக்கிறேன். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு இந்த கன்வென்ஷனில் கண்ணி விரிக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்கிறார். ஒரு லோக்கல் கன்வென்ஷனில், ஒரு சின்ன கன்வென்ஷனில், ஒரு பட்டிக்காட்டு கன்வென்ஷனுக்கு நான் போயிருந்தேன். அந்த கன்வென்ஷனில் காத்திருப்பத்தில் இருந்தால் ஆவியான நைட்டு சொன்னார், உனக்கு இந்த கன்வென்ஷனில் கண்ணி விரிக்கப்பட்டிருக்கிறது அப்படி. கன்வென்ஷனில் போய் கண்ணி விரிப்பாங்களா அப்படின்னு நான் யோசித்தேன். காலையில் எந்திரிச்ச உடனே எனக்கு அதனுடைய அந்த சிம்பிள்லாம் எனக்கு கிடச்சிருச்சு, பிரச்சனை இருக்குன்னு. உடனே ஆண்டவர் சொன்னா, நீ கிளம்பி போயிடுன்னு சொல்லிட்டேன். நான் போயிட்டேன். அன்னைக்கு நான் போனதுனால தான் இன்றைக்கி ஜிப்பா போட்டு எங்கே வந்து நிற்கிறேன், இங்கே வந்து நிற்கிறேன். உன்னையே யார் ஏவுறா? அபிஷேகம் பெற்ற தாவீத சாத்தான் ஏவினான், ஆனால் அவனால் அதை அனலைஸ் பண்ண முடியல. பிரியமானவளே, அவனுடைய வாழ்க்கையில் தோல்வி. அருமையான வாலிப சகோதரனே, சகோதரியே, உன்னை ஏவுகிற சக்தி எது என்பதை நீ நிதானிக்க வேண்டும். அதை நிதானிக்கலன்னா உன்னுடைய கல்லூரி வாழ்க்கையில் நீ தோற்று போவாய், உன்னுடைய பள்ளி வாழ்க்கையில் நீ தோற்று போவாய், உன்னுடைய பெரியோர்களே உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் தோற்று போவீர்கள். உங்களுக்குள்ள சில ஆவிகள் போராடும், பழி வாங்கக்கூடிய ஒரு ஏவுதல் கூட உண்டாகும். மத்திய எழுதின சுவிசேஷம் 14 அதிகாரத்தில் ஒரு பெண் டான்ஸ் ஆடினா, ஒரு 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 பெண் ஒரு பிறந்த நாளில் டான்ஸ் ஆடினா, ஆடி முடித்த உடனே அந்த ராஜா கேட்டார், உனக்கு என்ன வேணும்? உடனே அவள் போய் தன்னுடைய தாயை கேட்டான். தாய் அவளை ஏவி விட்டாள். என்ன ஏவி விட்டாள்? யோவான் ஸ்நானனுடைய தலையை வாங்க முடியாக ஏவினாள். மத்தேயு 14:8 அந்த ஏவுதல அந்த பிள்ளைக்கு புரியல. ஒரு ஆளுடைய தலையை எடுக்க சொல்லி அம்மா சொல்றாளே, இது கரெக்டா, இது சரியா, இது தெய்வீகமா, ஒண்ணுமே புரியல. அப்படியே போய் ராஜாட்ட சொன்னான். அவன் ஒரு சுத்தமா ஓப்ளஸ் ராஜாவன், அவனுக்கு தலையில ஒண்ணுமே இல்லை, செயலே படல. அப்படியே அந்த பிசாசின் ஏவுதல் கீழ்ப்படிந்து ஒரு தேவனுடைய மனுஷனுடைய தலையை அப்படியே வெட்டி ஒரு தட்டில் கொண்டு வந்துட்டான். உனக்குள்ள இருக்கிற ஏவுதல் எப்படிப்பட்ட ஏவுதல்? பழி வாங்கக்கூடிய ஏவுதலா? கொலைகார ஏவுதலா? யாரையாவது எதையாவது பண்ணணுங்கிற ஒரு ஏவுதலா? இந்த ஏஜ் வந்து அப்படிப்பட்ட ஏஜ், இந்த வயது பழி வாங்கக்கூடியது. அவனை எப்படி அதை அழிச்சிடணும்னு பார்க்கறது. நான் ஒரு பையனை ஒரு இப்பொழுது அவன் விவாகமாகிவிட்டது. அவன் ஒரு நாள் 12 அவனுடைய தகப்பனை ஒருவன் கொன்று விட்டான். இவனுக்கு 12 அப்போ ஒண்ணுமே அவனுக்கு தெரியாது. அப்பா இறந்துட்டார், யாரோ வெட்டிட்டாங்க, அவ்வளவுதான் தெரியும். 32 ஆன போது அப்பந்தான் கிறிஸ்துவுக்குள்ள வரக்கூடிய ஒரு டைம், இயேசுவை அறிஞ்சுக்கிட்ட ஒரு நேரம். அப்போ வந்து ஒருத்தன் வந்து சொன்னான், உங்க அப்பாவை வெட்டினவனை நான் பார்த்தேன்னு சொன்னான். அப்படியே அவன் அந்த கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அந்த தன்மையை அப்படியே விட்டு நேரம் இறங்கி போய் அவனை கொன்னுட்டான். அவனுக்குள்ள அந்த தூண்டுதல் வந்து விட்டது. பிரியமானவர்களே, நீங்கள் எல்லாம் நல்லவர்கள் தான், ஆனால் இந்த தூண்டுதல் வரும்பொழுது தான் நாம் கெட்டவர்களாக என்ன செய்கிறோம்,
மாறுறோம், நல்லா ஜெபிக்கிறோம், கண்ணீர் விடுறோம், அபிஷேகத்துல நிரம்புறோம். ஆனா இந்த தூண்டுதல் தாக்குதல் வரும் பொழுது நமக்கு நிதானிக்க தெரியல. யோபு 20:2 பதில் சொல்ல என் ஆவி ஏவினதுன்னு சொல்றான். க்வெஸ்சன் கேட்கறவனுக்கெல்லாம் பதில் சொல்லணும், வாய்க்கு வாய்க்கு பதிலுக்கு பதில் சொல்லணும், விட்டக்கூடாது, 4 வார்த்தை கேட்கணும். இது ஒரு பொல்லாத வல்லமின்றி ஒரு ஏவுதல். உனக்கு அறிவு இருக்கும், திறமை இருக்கும், உனக்கு ஞானம் இருக்கும், உனக்கு புத்தி இருக்கும், ஆனா இந்த ஏவுதல் எல்லாம் பதில் சொல்லது, விடாத கேள்விகள், 4 வார்த்தை சொல்லு, நல்லா சொல்லு, இதெல்லாமே இப்படிப்பட்ட தவறான ஒரு தூண்டுதல் நம்முடைய வாழ்க்கையை சீரழித்து விடுகிறது. உங்களுக்குள்ளே யோபு 20:3-22 நீங்கள் இதை பார்க்கலாம். சிந்தனைகள் ஏவுகிறது, உன்னை கட்டுப்படுத்தவே இல்லை, நீ இங்கே தான் உட்கார்ந்துருக்கிற. தமிழில் ஒருத்தன் சொல்லுவான், மனம் ஒரு குரங்கு, தேனியில் இருக்கும் மதுரைக்கும் போகும், மதுரையிலிருந்து வீட்டுக்கு போகும், திருப்பி இங்கேயே வந்துடும் ஒரு செகண்டில். ஆனால் நீ ஆவியில் அறிஞ்சிட்டு தான் இருக்க மாதிரி இருக்கும், இங்கே குதிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அது டக்குன்னு அடுத்து அது குதிச்சு எங்கே போயிடும், தேனியிலிருந்து மதுரை போகும், மதுரையிலிருந்து உசிலம்பட்டி போகும், எங்கேயாவது பட்டிவரம்பட்டி போகும், எங்கேயாவது போயிட்டு திருப்பி இங்கே வந்துடும் ஒரு செகண்டில் வந்துடும். மனம் ஒரு குரங்கு. இந்த ஏவுதலை நீ உணர வேண்டும். உன் சிந்தனைகள் உன்னை எப்படி ஏவுகிறது, உன் வாய் உன்னை எப்படி ஏவுகிறது, என்ன பதில் சொல்ல ஏவுகிறது, உனக்குள்ளே பழி வாங்குகிற அந்த ஏவுதல் இருக்கிறதா, யோசிச்சு பார். இந்த ஏவுதல் எப்படி உண்டாகிறது, நீங்கள் எந்த ஏவுதலுக்கு நீங்கள் கட்டுப்படுத்தப்படுகிறீர்கள். ஆனால் சிம்சோனுடைய வாழ்க்கையில் அவன் ஒரு பிரதிஷ்டையோடு இருந்து சாதாரண ஒரு மனுஷனாக இருந்த பொழுது திடீரென்று ஒரு நாள் கர்த்தருடைய ஆவி அவனை ஏவ துவங்கின பிறகுதான் வாழ்க்கையில் போராட்டம். நீங்கள் இன்னைக்கு அபிஷேகம் பெற்று போறீங்க, இனிமேல் பிசாசு பயங்கரமாக போராடுவான். நீங்கள் இப்பொழுதே அதுக்குரிய ரெட்டிப்பான வல்லமையை பெற்றுட்டு தான் நீங்கள் என்ன செய்யணும், போகணும். கர்த்தருடைய ஆவி உன்னை ஏவன பிறகு உன்னைய மேற்கொள்ள பல வல்லமைகள் எழும்பும். உனக்குள்ள ஆவியானவருடைய ஏவுதல் வந்தால் அதை தடுக்க பல சக்திகள் எழும். நியாயாதிபதிகள் 13:25 நம்ம வாசிச்சோமே, கர்த்தருடைய ஆவி அவனை ஏவ துவக்கினார். பவுல் சொல்லுகிறார் 2 கொரிந்தியர் 5:14 பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் அன்பு என்ன என்ன செய்கிறது, நெருக்கி ஏவுகிறது. உங்களுக்குள்ள எந்த ஏவுதல் இருக்கு, சண்டை போடணும், தலையை வாங்கணும், பதில் சொல்லணும், சிந்தனைகள் எண்ணங்கள் குழம்பி நீ பிசாசினால் ஏவப்பட்டு உன் வாழ்க்கையை சீரழிக்கணுங்கிற ஒரு ஏவுதல் வந்துகிட்டே இருக்கா? இப்படிதான் சொல்லுவாங்க, உலகம் இவ்வளவுதான், அனுபவிக்கத்தான் நம்ம பிறந்திருக்கிறோம், ஏன் இதை இதை அனுபவிச்சுட்டு போயிட வேண்டியான, சாவுக்கு பிறகு யார் பார்த்தது, மறுமை வாழ்வை யார் கண்டது, இப்படிலாம் உனக்குள்ளே ஏவிக்கிட்டே இருப்பான். அவனை பாரு, இவனை பாரு, அவன் நல்லா இருக்கான், இவன் நல்லா இருக்கான், அவன் அப்படி இருக்கிறான், அந்த கல்ச்சர் நல்லா இருக்கு. பிரியமானவர்களே, அப்படி அல்ல. இன்னொரு ஏவுதல் இருக்கிறது, அது தேவ ஆவியானவர். அந்த கர்த்தருடைய ஆவி உன்னை ஏவும் பொழுது, அந்த கிறிஸ்துவின் அன்பு உனக்குள் ஏவி வரும் பொழுது, நீ இந்த பிசாசு உலகத்தெல்லாம் ஈஸியா நீ அழகா மேற்கொண்டு நீ போய்விடலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2:27 ஒரு வயதான நபர் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்தார். அவருக்குள்ள ஒரு ஏவுதல் உண்டானது, ஒரு தூண்டுதல். இன்னைக்கு நீ சர்ச்சுக்கு போ, இன்னைக்கு நீ சர்ச்சுக்கு போ, இன்னைக்கு நீ சர்ச்சுக்கு போ, இன்னைக்கு நீ தேவ சமூகத்துக்கு போன். அந்த ஏவுதல் கிடைச்ச போது ஓடி வந்துட்டார். எப்பொழுதுமே அடிக்கடி கோயிலுக்கு வர்றவர், ஆனா அன்னைக்கு அந்த ஏவுதல் கிடைச்ச பொழுது வந்தார். அங்கே அவர் இயேசுவை கண்டார். தேவாலயத்துக்கு கூட ஒரு ஏவுதலோடு அந்த மனுஷன் வந்தான். பிரியமானவர்களே, உங்களுக்குள்ள என்ன ஏவுதல் இருக்கு? பாலை இன்னும் கல் நிறுவி போவீங்க, ஸ்கூலுக்குள்ள அடுத்த ஸ்டெப்புக்கு போவீங்க, வேலை கிடைக்கும், இல்லை இன்னும் கொஞ்சம் அதிகமாக உயர்கல்விக்கு போவீங்க, உங்கள் பேரண்ட்ஸை விட்டு விலகி போவீங்க, உங்களுடைய நண்பர்களை விட்டு விலகி புது நண்பர்கள் கிடைப்பார்கள், உங்களுக்கு நீங்கள் இருந்த கல்ச்சரை விட்டு வேற ஒரு கல்ச்சருக்குள்ளே போவீங்க, ஒரு வித்தியாசமான உலகம் போல தெரியும். இதில் உன்னை யார் ஏவ போகிறது? கர்த்தருடைய ஆவி உன்னை ஏவும்படியாக நீ இடம் கொடுத்தால் நல்லது. எஸ்ராவின் புஸ்தகத்தில் 1:1-5 இந்த வசனங்களில் பார்த்தால் கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட அவர் கோரேசின் ஆவியை ஏவினார். கர்த்தருடைய ஆவி யாரை ஏவினதோ அவர்கள் எழும்பினார்கள். இன்றைக்கு நீ இந்த வாலிப வயது 2 விதமான ஏவுதல்கள் உள்ள ஒரு வயது. நீ நடுவில் நிற்கிற இருவழி சந்தியில் கழுத்தப்பட்ட ஒரு கழுத போல நீ நின்று கொண்டிருக்கிறாய். உனக்கு லெஃப்ட் எடுக்கவா ரைட் எடுக்கவான்னு தெரியல, வலதுபுறம் போகவா இல்லதுபுறம் போகவான்னு உனக்கு தெரியல. அபிஷேகம் இருக்கு, ஆவில் நிரம்புறீங்க, இன்னும் அடுத்த கோரஸ் பண்ண ஃபுல் ஸ்விங்ல வந்துடுவீங்க. ஆனா நல்லது. ஆனா எந்த ஏவுதலுக்கு நீ கீழ்ப்படிய போகிறாய்? உனக்குள்ள போராடுகிற ஏவுதல் என்ன ஏவுதல்ங்கிறத நீ ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். இது தேவ ஆவியின் ஏவுதலா இல்லாவிட்டால் சாத்தானுடைய ஏவுதலா?
கர்த்தருடைய ஆவியின் சித்தமா இல்லாவிட்டால் இது வேறொரு ஆவியினுடைய போராட்டமா? இதை நீங்க முதலாவது கிளியர் பண்ணுங்க. கர்த்தருடைய ஆவியில நிரப்பப்பட்ட மனிதன், ஏவப்பட்ட மனுஷன் எப்படி இருப்பான்? நான் உங்க முன்னால சில வசனங்கள் வைக்கிறேன். அந்த சிம்சோன் கர்த்தருடைய ஆவி ஏவ துவங்கினார், அவன் ஸ்டைல் மாறிடுச்சு. அந்த ஆவி ஏவ துவங்கின உடனே அது வரைக்கும் நார்மலா இருந்தவன், அது வரைக்கும் அவன் ஒரு சாதாரண ஒரு விசுவாசி போலதான் இருந்தான். ஆனா எப்பொழுது அவனுக்குள்ள அந்த ஏவுதல் வந்ததோ அவன் லைஃப் மாறிடுச்சு. அந்த ஏவுதல் கிடைச்ச அடுத்த செகண்ட் இவனை மேற்கொள்றதுக்கு சத்துரு போராடுகிறான். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 14:5-6 ஐந்து ஆறு வசனங்களில் பார்த்தா கர்த்தருடைய ஆவி ஏவ துவங்கின உடனே அடுத்த சில நாட்களிலேயே அவனை சிங்கம் மேற்கொள்ள முற்பட்டது. நீ அபிஷேகம் பெற்றவன், அபிஷேகம் பெற்றவங்கெல்லாம் சகோதரிகள்லாம் கை வைத்துங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க. சகோதரர் சைடில் அபிஷேகம் பெற்றவங்கெல்லாம் கை வைத்துங்க. அப்ப நீங்க எல்லாரும் அபிஷேகம் பெற்ற உடனே உங்களை மேற்கொள்ள எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடுகிற சாத்தான் வருகிறான். நான் இப்ப உங்களுக்கு சில ஆலோசனைகள் மாத்திரம் சொல்லி வச்சுட்டு நான் அனுப்புறேன். அபிஷேகத்தின் அந்த ஆவியின் ஏவுதல் கிடைத்த உடனே அடுத்த 2-3 நாள்ல பாத்தீங்கன்னா சிங்கம் அவனுக்கு நேரா எதிர வந்துருச்சு. இது பிசாசை காண்பிக்கிறது. அபிஷேகம் பெற்றால், ஆவியின் ஏவுதல் உனக்குள்ளே இருந்தால், கர்த்தருக்காக நிற்க வேண்டும் என்கிற சிந்தை உனக்குள்ளே தூண்டுதல் வந்துவிட்டால், கர்த்தருக்காக எழும்ப வேண்டும் என்கிற ஒரு வெறித்தனம் உனக்குள்ளே வந்துவிட்டால், கிறிஸ்துவின் அன்பு உன்னை நாள்தோறும் நெருக்கி ஏவ ஆரம்பித்து விட்டால், எப்படி ஆயினும் உன்னை மேற்கொள்ள அவன் வருவான். பாருங்க, அந்த ஆவியின் ஏவுதலோடு அவன் நின்றுட்டே இருந்தான். அந்த சிங்கத்தை பார்த்த உடனே இவனுக்குள்ள யூதா கோத்திரத்து சிங்கம் வந்து விட்டார். ஒரு சரியான ஒரு அபிஷேகம். கர்த்தருடைய வல்லமை அவன் மேல் பலமாய் இறங்கின 3 இடங்கள்ல ஒரு இடம் இந்த இடம். பாசிங்க நியாயாதிபதிகள் 14:5-6. அப்படியே சிம்சோனும் அவன் தாயும் தகப்பனும் திம்னாத்துக்கு போக புறப்பட்டார்கள். அவர்கள் திம்னாத் ஊர் திராட்சை தோட்டங்கள் மட்டும் வந்த போது இதோ கெர்சிக்கிற பாலசிங்கம் ஒன்று அவனுக்கு எதிராக வந்தது. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் தன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தும் அதை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல் கிழித்து போட்டான். பாருங்க, கர்த்தருடைய ஆவியின் ஏவுதல் இதுதான். கர்த்தருடைய அபிஷேகம் இருந்தா சிங்கமாவது புலியாவது கரடியாவது உலகமாவது மாமிசமாவது பிசாசாவது என்ன போராட்டம் சரி, இந்த உலகமே உனக்கு உரதமாய் எழும்பி வந்தாலும் கர்த்தருடைய ஆவி உனக்குள்ள இருந்து சரியாக உன்னை ஏவி கர்த்தருடைய ஆவி பலமாய் உன்மேல் இறங்குகிற ஒரு வாழ்க்கை உனக்குள்ளே இருக்குமானால், அதனாலதான் வாலிப பிள்ளைகளை அபிஷேகத்தில் நிரம்புன்னு சொல்றோம், பையங்களை ஆவியில் நிரம்புங்கன்னு சொல்றோம், அந்நிய பாசை பேசுங்கன்னு சொல்றோம், தேவனோடு பேசுன்னு சொல்றோம், உன்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவா இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறோம். ஏன் இப்படிப்பட்ட வாலிபர்கள் கூட்டம் நடத்துகிறோம்? சும்மா பாட்டு பாடி டான்ஸ் ஆடுறதுக்கல்ல, நம்ம இந்த நோக்கமே அவங்க அந்த சிங்கத்தை கிழிக்கணும். அந்த ரெட்டிப்பான வல்லமை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். சரியான கர்த்தருடைய வல்லமை பலமா இறங்கினது, சாதாரணமா இல்ல. கர்த்தருடைய வல்லமை இறங்கிச்சுன்னு சொல்லல. உங்க பைபிள்ல பாருங்க, அப்படி எங்க எழுதியிருக்கா? உன் பைபிள்ல இருக்கா? அப்படி பாரு, கர்த்தருடைய வல்லமை இறங்கினது இருக்கா? எப்படி இருக்கு? கர்த்தருடைய வல்லமை பலமா இறங்கினது. அந்த பலமா இறங்கினது அவனுடைய ஏவுதல். அவன் அந்த அபிஷேகத்திலேயே ஆவியான ஒரு ஏவுதல்ல கண்ட்ரோல்ல இருந்த பொழுது இந்த சிங்கம் வந்தது, எழுமி போய் ஒரே கிளி கிழிச்சிட்டான். இது பிசாசை காண்பிக்கிறது. உன்னுடைய படிப்பை, உன்னுடைய வருங்காலத்தை, உன்னுடைய நன்மையான வாழ்க்கையை, உன்னுடைய தரிசனமான வாழ்க்கையை, உன்னுடைய சியோனின் அழைப்பு உள்ள வாழ்க்கையை, உன்னுடைய வருங்கால வாழ்க்கையின் செழிப்பை நஷ்டப்படுத்த ஆவியின் ஏவுதல் பெற்ற உனக்கு உரதமாய் இந்த சிங்கம் வரும். இந்த பிசாசு வருவான். நீ அவனை கண்டு பயப்படக்கூடாது, அவனோடு நீ ஒத்துப்போகக்கூடாது. நீ பலமான கர்த்தருடைய வல்லமைக்கு நீ இடம் கொடுத்து அவனை கிழித்து போட வேண்டும். கர்த்தருடைய ஆவி அவன் மேல் இறங்கின போது அவன் ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல அதை கிழித்து போட்டான். கர்த்தருடைய அபிஷேகத்தினால நீங்கள் இந்த நாட்களில் பிசாசை ஜெயிக்க வேண்டும். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். பிசாசை பார்த்துட்டு ஒரு இடத்துல பிசாசை துரத்துனாங்களாம், அது போகவே இல்லையா? இவனு எவ்வளோ நேரம் துரத்தி பார்த்தானா, முடியலையா? கடைசியில் சொன்னானா, ப்ளீஸ் தயவு செய்து போயிடுன்னு சொன்னான். போயிருமா? தயவு செய்து போன்னு சொன்னா போகுமா? பிசாசு அவனை நீ வந்து கடிந்து கொள்ள வேண்டும், அவனை நீ எதிர்த்து நிற்கணும். சிங்கம் வந்த உடனே இவங்க அம்மா அப்பா அக்கா தங்கச்சி எல்லாம் கூப்பிடல, கூப்பிட்டானா யாராவது?
லைட் அணைச்ச உடனே நீங்க கத்திருவீங்க, பள்ளி விழுந்துச்சுன்னா 3 மைல் ஓடிடுவீங்க. ஆனா இவன் பாருங்க, சிங்கம் வந்து நின்னது, இவனுக்குள்ள ஆவியானவர் இருந்தார். ஆவியின் ஏவுதல் வந்த பொழுது அவன் அந்த சிங்கத்தை கிழித்து போட்டான். அந்த வல்லமை உனக்குள்ள இருக்க வேண்டும். போடலாம். இரண்டாவதாக அடுத்து அவன் ஒரு 30 பேரை கொன்று போட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய ஆவி அவன் மேல் அடுத்து பலமாய் இறங்கின ஒரு இடம் நியாயாதிபதிகள் 14:19. கர்த்தருடைய ஆவி அவன் மேல் இறங்கினதினால் அவன் அஸ்கலோனுக்கு போய் அவ்வூரார் 30 பேரை கொன்று. 30 பேரை கொன்றான். இது மாம்சத்தை அழிப்பதை காண்பிக்கிறது. கவனிங்க, ஒன்று பிசாசு, உன் கண்ணுக்கே தெரியாது எப்படி ஆயினும் உனக்கு விழ விளைவிச்சிடணும், உன் வாழ்க்கையை நாசப்படுத்திடணும், உன் படிப்பை நிறுத்திடணும், உன் ஃபியூச்சரை நஷ்டமாக்கிடணும், உன்னுடைய அழைப்பை ஒண்ணுமில்லாம ஆக்கிடணும். இப்படி பிசாசு போராடுவான். நீ கர்த்தருடைய அபிஷேகத்தில் இருந்தீனா அதை ஜெயிக்கலாம். இரண்டாவது மாம்சம், இச்சைகள், எண்ணங்கள், நினைவுகள், தோற்றங்கள், விருப்பங்கள், வாஞ்சைகள், தூண்டுதல்கள், இதெல்லாமே இந்த வாலிப பிராயத்தில் உள்ள ஒரு போராட்டம். ஆவிக்கு விரோதமாய் மாம்சமும், மாம்சத்துக்கு விரோதமாய் ஆவியும் ஒன்றுக்கு ஒன்று எதிரடையாக நியமிக்கப்பட்டிருக்கிறது. அப்படிதான் பைபிள் சொல்லுது. நீங்க நல்லதா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க, கத்தர்காய் நிக்கணும்னு ஆசைப்படுறீங்க, ஆனா இந்த மாம்சம் இடம் கொடுக்காது. முழங்கால் போட விடாது, கண்ணை மூட விடாது, ஜெபிக்க விடாது, தூங்க விடாது, எழும்பி ஜெபிக்க விடாது, கத்தருடையக்காக பாடுபட விடாது. சுகபோகத்தை நாடும், மேக்கப் பண்ண சொல்லும், ரொம்ப அழகுபடுத்த சொல்லும், உன்னையே ரொம்ப ட்ரிம்மா போக வைக்கும். இதெல்லாமே உனக்குள்ள உள்ள போராட்டங்கள். அந்த எளிமை, அந்த தியாகம், அந்த வெறுமை, அந்த பிரதிஷ்டை, இதெல்லாம் வெறுத்து தூக்கிட்டு நீ கத்தருக்குள்ள தான் இருக்கிற மாதிரி உனக்கு தெரியும், ஆனா உன்னை ஆடம்பரம் உள்ளவனாய் ஐஸ்வர்யம் உள்ளவனை போல உன்னை காட்ட சொல்லி உலகத்துல அந்த மாம்சத்தின் காரியங்கள்ல உன்னை ஈடுபடுத்துவான். உன்னால உன்னை கட்டுப்படுத்த முடியாது, உன்னால உன்னுடைய வேகத்தை கட்டுப்படுத்த முடியாது. என்ன செய்யறோம், என்ன பேசுறோம், ஏன் இப்படி செய்யறோம், அது கூட உன்னை கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் இவன் மாம்சத்தை கொன்றான், 30 பேரை கொன்றான். அது எதை காண்பிக்கிறதுனா 30 நாளும் மாசத்துல டெய்லி நீ மாம்சத்தை ஜெயிக்கணும். எப்படி ஜெயிக்கிறது? ஆவியினால் சரீரத்தின் செய்கைகளை அழித்தால், அபிஷேகத்தினால் ஆவியினால் சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பேர். அதுக்கு தான் அபிஷேகம். நல்ல அபிஷேகத்தில் நிரம்பணும், வெக்கப்படவே கூடாது. ஆவியில் நிரம்பி ஆடி பாட வெக்கப்படவே கூடாது. ஒரு மனுஷன் சொன்னா, நான் அடக்கி வைத்த மட்டும் என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. நீ அடக்கி வச்சு அடக்கி வைக்க உன் எலும்புகளுக்குள்ள இருக்கிற பாவம் அப்படியே ஸ்டாக் ஆயிடும். வாழ வயதின் பாவங்கள் எங்க இருக்கிறது? என் எலும்புகளுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் உன் எலும்புக்குள்ள போய் அந்த பாவத்தை உடைக்கணும். நீ அதை அடக்கி வைக்க கூடாது. அபிஷேகத்தில் நிரம்புறதை நீங்க அடக்கி வைங்க, அதுக்குதான் வியாதிக்கு காரணம் அதுதான், தோல்விக்கு காரணம் அதுதான். மூன்றாவது நியாயாதிபதிகள் 15:13-14. அதற்கு அவர்கள், நாங்கள் உன்னை இருக்க கட்டி அவர்கள் கையில் ஒப்பு கொடுப்போமே அல்லாமல் உன்னை கொன்று போட மாட்டோம் என்று சொல்லி 2 புது கயிறுகளாலே அவனை கட்டி கண்மலையிலிருந்து கொண்டு போனார்கள். அவன் லேகி வரைக்கும் வந்து சேர்ந்த போது பெலிஸ்தர் அவனுக்கு விரோதமாய் ஆரவாரம் பண்ணினார்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் புயங்களில் கட்டியிருந்த கயிறுகள் நெருப்புப்பட்ட நூல் போலாகி அவன் கட்டுக்கள் அவன் கைகளை விட்டு அறுந்து போயிற்று. பாருங்க, இப்போ அடுத்து அவனை வந்து கட்டிட்டாங்க. எவ்வளவு வல்லமையான ஒரு மனுஷன், அவனை வந்து கட்டிட்டாங்க. நீங்க பாருங்க, நல்ல ஒரு ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட் நல்லா இருக்கிற மாதிரி இருப்பாங்க, இன்னைக்கு தீர்க்கதரிசனம் சொல்றாங்க, நாளைக்கு விழுந்துடுறாங்க. காரணம், அவங்களுக்குள்ள சில கட்டுகள் இருக்கிறது. நீதிமொழிகள் 5:22 இல்லாவிட்டால ஏசாயா 5:18 இவைகளில் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, பாவ கயிறுகள் இல்லாவிட்டால் மாயையின் கயிறுகள். உலகம் வந்து ஒரு மாயை, அது ஒரு காணல் நீர், அது தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். நீங்க போனீங்கன்னா அங்கே தண்ணி இருக்காது. இது ஒரு மாயை, இது ஒரு பாவ கயிறு. 2 புது கயிறுகளினாலே அவனை கட்டினார்கள். இன்னைக்கு உலகத்தை பாருங்க, உலகமும் அதன் ஆசை இச்சைகளும் இந்த ரெண்டும் ஒரு கயிறு. உலகம் ஒரு கயிறு,
அதின் ஆசை இச்சைகள் ஒரு கயிறு. இன்னைக்கு பாருங்க மாடர்ன் வேர்ல்டு, இப்போ நீங்கள் பாருங்களேன் போயிட்டு வீட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா 10 பேர் கூட இருக்க மாட்டாங்க. சிஎஸ்சி சர்ச் மாதிரி தான் இருக்கு நம்ம சர்ச்சு. காரணம் இன்னும் அவங்க என்ன செய்யலை, உலகத்தை ஜெயிக்கலை. இன்னும் அவங்களுக்கு ஜெயம்ங்கிற அந்த அனுபவம் வரல, ட்ரெஸ்ஸில் ஜெயம் இல்லை. உங்களுடைய வாழ்க்கையில் உலகத்தை நீங்கள் ஜெயிக்க வேண்டும். நீங்கள் பாருங்கள் முந்திலாம் பெண்டிகாஸ் சர்ச் பாருங்கள் ஃபுல் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் இருப்பாங்க. ஈவன் பவனி கூட நம்ம இப்படி தான் பண்ணுறோம் ஒயிட் அண்ட் ஒயிட்டில். இப்போ பாருங்கள் நம்ம அப்படி பண்ண முடியலையே, காரணம் உலகம். இன்னைக்கு உலகம் வாலிபர்களுக்குள்ளே புகுந்து விளையாடுது, நெட்டு செல்லு. இன்னும் உங்களுக்குலாம் தெரியும் இல்லையா, இதெல்லாம் இன்னைக்கு நமக்குள்ளே இருக்கு. இவைகளை வைத்து கொண்டு நாம் கர்த்தருக்காக நிற்கிறேன்னு சொல்ல முடியாது. இங்கே நாம் பார்க்கும் பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேலே பலமாக இறங்கின பொழுது அந்த மாயையின் கயிறுகள், அந்த பாவ கயிறுகள், அவனை அடிமைப்படுத்தக்கூடிய அந்த கயிறுகள் அக்னிப்பட்ட கயிறு போல அருந்து போயிடுச்சு. அதுதான் அபிஷேகத்தினுடைய ஒரு வேலை. உலகம், மாமிசம், பிசாஸ், இந்த மும்முனை தாக்குதல்ல தான் ஒரு வாலிபன் நின்று கொண்டிருக்கிறான். இந்த சைடில் திரும்பினா உலகம் அவனை தாக்கும், இந்த சைடில் திரும்பினா மாமிசம், இந்த சைடில் திரும்பினா சாத்தான். இந்த மூணையும் அவன் சமாளித்து அவன் ஜெயித்து அவன் பரலோகம் போய் சேர வேண்டும். எப்படி இருக்குன்னு பாருங்க அவனுடைய வாழ்க்கையினுடைய தன்மை. நம்ம சொல்கிறோம் வாலிப பையன் சரியில்லை, அந்த பையன் சரியில்லை, இந்த பொண்ணு சரியில்லை, அவங்க மகன் சரியில்லை, இவங்க மகன் சரியில்லை, அவ கூட சேராத, இவங்க கூட சேராத, அங்கே நீ போகாத, இங்கே வராத, இப்படிலாம் நம்ம சொல்லித்தர்றோம் பேரண்ட்ஸ்லாம். ஆனால் இவன் போராடுற போராட்டம் அவனுக்கு தானே தெரியும். அவன் கண்ணை திறந்தா உலகம், கண்ணை மூடினா மாமிசம். என்ன செய்வான், கண்ணை திறந்தா உலகம் முன்னால் நிற்குது, கண்ணை மூடிட்டானா மாமிச போராட்டம் உள்ளே வந்துடுது. உள்ளும் வெளியையும் புறம்பையும் போராட்டங்கள். அவன் என்ன பண்ணுவான், இது போக மனதில் சாத்தான் இவனை எப்படி மயக்கலாம், எப்படி விளை வைக்கலாம். இந்த நேரத்தில் தான் கர்த்தருடைய ஆவி அவனை ஏவத்துவங்கினான். இன்றைக்கு நான் இப்போ வார்த்தையை முடிக்கிறேன். கர்த்தருடைய வல்லமை இப்பொழுது உங்களுக்குள்ளே திரும்ப வர வேண்டும். சிம்சோன் கர்த்தருடைய ஆவி ஏவப்பட்ட ஒரு மனுஷன். கர்த்தருடைய ஆவி அவன் மேல் ஏவின பொழுது அவன் சிங்கத்தை கிழித்து போட்டான். கர்த்தருடைய வல்லமை இறங்கின பொழுது மாம்சத்தை அழித்து போட்டான். கர்த்தருடைய வல்லமை இறங்கின பொழுது அவன் மேல் இருந்த கயிறுகள் எல்லாம் அறுந்து போயிற்று. கர்த்தருடைய ஆவி அவனை ஏவ துவங்கின பொழுது அவனுடைய வாழ்க்கை மாறினது. அது வரைக்கும் அவன் ஒரு ஆர்டினரி பெர்சன், பிரதிஷ்டை தான், நசரே விரதன் சொல்லுவான், முடிய மட்டும் வளர்த்து போட்டு சுற்றுவான். ஆனால் அவனுக்கு லைஃப்பில் எந்த மாற்றமும் இல்லை, முன்னேற்றமும் இல்லை. அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, வாலிப சகோதரனே, சகோதரியே, இதுவரைக்கும் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் எந்த விதமான ஒரு முன்னேற்றமும் ஒரு ப்ராக்ரஸும் இல்லாமல் ஒரு செழிப்பும் இல்லாமல் ஒன்றுமே இல்லாமல் நீ ஏதோ ஒரு சாதாரண ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறாய். அதனால் உன்னால் முன்னேறி போகவே முடியவில்லை. ஆனால் இன்றைக்கு நான் உனக்கு சொல்லுகிறேன், கர்த்தருடைய ஆவி இந்த கூட்டத்தில் உன்னை ஏவ துவக்குவார். உன்னோடு போராடுகிற அந்த பிசாசை எந்த பாஸ்டர் உனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. நீ தான் என்ன செய்யணும், கர்த்தருடைய அபிஷேகத்தினால் ஜெயிக்கணும். நீ தான் அந்த மாம்சத்தின் கிரியைகளை அபிஷேகத்தினால் மேற்கொள்ள வேண்டும். நீ தான் அந்த வல்லமையை, அந்த உலகத்தின் இச்சைகளை, எண்ணங்களையும், ஆசைகளையும் நீ இன்றைக்கு அபிஷேகத்தினால் ஜெயிக்க போகிறாய். அப்படி வாஞ்சிக்கிற எல்லாரும் கண்களை மூடுவோமே. ஆமென். எல்லாரும் சிறியோர் பெரியோர் எல்லாரும் கொஞ்சம் முன்னால வாங்க, கண்களை மூடுங்க. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் எல்லாரும் முழங்கால் போடுங்க. யாரும் கீழே உட்காரக்கூடாது. விடு தம்பி, விடு, முழங்கால் போடு, முழங்கால் போடு. கர்த்தருடைய ஆவி என்னை ஏவ துவங்க வேண்டும். எனக்கு ரொம்ப பிடிச்ச பிரசங்கம் நான் எல்லா இடத்துலையும் அதிகமாக பண்ணுறேன். கர்த்தருடைய ஆவி ஏவ துவக்குதல், அது ஒரு லைஃப், அது ஒரு முக்கியம், வாழ்க்கையினுடைய முக்கியமான கட்டம். ஆவி ஏவ துவங்க, கர்த்தருடைய ஆவி ஏவ துவங்காவிட்டால் உன் வாழ்க்கை இப்படியே இருக்கும். உன் சூரியன் அஸ்தமித்த நிலவரத்திலேயே, இருள் சூழ்ந்த நிலவரத்திலேயே, போராட்டமான சூழ்நிலையிலேயே, நீ கஷ்டமான அந்த பாதையிலேயே நீ போய்கொண்டிருப்பாய். கர்த்தருடைய ஆவி எப்பொழுது சிம்சோனை ஏவ துவக்கினாரோ அந்த நிமிஷத்திலிருந்து அவன் வல்லமையுள்ள மனிதனாய் மாறினான். சிங்கத்தை கிழித்து போட்டான், மாம்சத்தை அழித்து போட்டான், பாவ கயிறுகள், மாயையின் கயிறுகளை அறுந்து போனது. ஆமென். கர்த்தருடைய ஆவி அவன் மேல் வந்து தங்கியிருந்தார். அருமையான நண்பனே, உன்னை யார் ஏவுகிறது? எல்லாரும் கண்களை மூடுங்கள். என்னுடைய இந்த வாலிப வயதில் சில நேரங்களில் சாத்தான் என்னை ஏவி இருக்கிறான். சத்துருவுடைய தூண்டுதல் எனக்குள்ள இருந்திருக்கிறது. சில நேரங்களில் அந்த சாத்தானுடைய தூண்டுதலுக்கு இடம் கொடுத்து
என் வாலிப பிராயத்திலே நான் தோற்றிருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் யாராவது இருந்த கைகளை வைத்துங்க பார்க்கலாம். நீங்க உங்களுக்கு இந்த பிரசங்க வேலை செஞ்சிருக்கா இல்லையான்னு பார்க்கலாம். என்னுடைய வாலிப வயதில் சாத்தான் என்னை ஏவி, நான் அதை புரிந்து கொள்ளாமல் அவனுடைய ஏவுதலுக்கு இடம் கொடுத்து வாழ்க்கையில முக்கியமான கட்டங்களில் நான் தோற்று போய் விட்டேன். அப்படி உணர்றவங்க யாராவது இருந்தா கை வைத்துங்க. உலகத்தில் மாம்சத்தில் பிசாசின் பிடிகளில் நான் சிக்கி கிருபையை, அபிஷேகத்தை, வாழ்க்கையின் மேன்மையை, படிப்பை, முன்னேற்றத்தை நான் தடுத்து விட்டேன். ஆமென். கர்த்தர் கிருபையாய் உங்களை மன்னிப்பாராக. எல்லாரும் கண்களை மூடுவோம். கர்த்தாவே, உம்முடைய ஆவியினை ஏவட்டும். ஹல்லேலூயா, ஆமென். அருமையான பிள்ளையே, கர்த்தருடைய ஆவியினை இன்றைக்கு உன்னை ஏவ போகிறார். கர்த்தருடைய அபிஷேகம் உன்னை நிரப்ப போகிறது. உலகம், மாமிசம், பிசாசு, நீ இவைகளை அபிஷேகத்தினால் மேற்கொள்ள போகிறாய். ஆமென். எத்தனை பேரை கர்த்தருடைய ஆவி ஏவத்தவங்கன்னு ஆசைப்படுறீங்க? கைகளை வைத்துங்களேன், சொல்லுங்களேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு அப்படி அவர் ஆசை, சொல்லுங்க. ஆமென். இனிமேல் என் வாழ்வில் கர்த்தருடைய ஆவிதான் என்னை ஏவ வேண்டும், சொல்லுங்க பார்க்கலாம். இனிமேல் என்னுடைய வாழ்வில் எந்த பகுதியிலும் கர்த்தருடைய ஆவிதான் என்னை ஏவி நடத்த வேண்டும், என்னை அபிஷேகத்தினால் நிரப்ப வேண்டும், உலகத்தை நான் ஜெயிக்க வேண்டும், மாம்சத்தை ஜெயிக்க வேண்டும், பிசாசை ஜெயிக்க வேண்டும். கர்த்தருடைய வாஞ்சையை அறிந்திருக்கிறார். இப்பொழுதே கர்த்தருடைய அபிஷேகிக்க போகிறார். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய ஆவி உன்னை ஏவட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமை உன்னை நிரப்ப போகிறது. ஒரு அபிஷேகத்தின் நிறைவோடு நீ திரும்பி போவாய். Hallelujah, 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 hallelujah. Tidabaka dabaka tidabanya. Ikadabaka tidabalaka tidabalaka tidabanya. Amen, amen, amen. அருமையான நண்பனே, நீ உன்னையே சுய பரிசோதனை பண்ணிக்கொள். இதுவரை உன்னை ரெண்டு வல்லமைகளும் போராடி நீ சில நேரங்களிலே நிதானிக்க தெரியாமல் சத்துருவின் அந்த ஏவுதலிலே நீ சிக்கிவிட்டாய். ஆனால் இன்றைக்கு உன்னை உனக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறார். இனிமேல் கர்த்தருடைய ஆவி மாத்திரம் தான் உன்னை ஏவ வேண்டும். ஹல்லேலூயா. நீ எந்த பகுதியில் இருந்த நண்பர்கள் மத்தியிலே உட்கார்ந்திருக்கும் பொழுதும், ஹல்லேலூயா, உறவினர்கள் மத்தியிலே உட்கார்ந்திருக்கும் பொழுதும், வாலிபர்கள் மத்தியிலே உட்கார்ந்திருக்கும் பொழுதும், உலகத்தார் மத்தியிலே உட்கார்ந்திருக்கும் பொழுதும், கர்த்தருடைய ஆவி தான் உன்னை ஏவ வேண்டும். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலே சாத்தான் வந்தாலும் நீ அவனை ஜெயிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஷடபல கத்திடபகடபகசடப. உமக்கு சாட்சியாய் ஜீவித்தேன் உன்னத பலனை தருமையா உலகம் அமிசம் சத்தானை ஜெயிக்க உமது வல்லமை இந்த பாட்டு தெரியாதா? உமக்கு சாட்சியா ஜீவித்திட, சொல்லுங்க. உங்களுக்கு தெரியும் தானே இந்த பாட்டு? தெரியும் தானே? யாரும் கண்ண திறக்க, ஒரு 10 நிமிஷம் எனக்கு தேவை. என்ன தெரியுமா? நீ இந்த கூட்டத்தில் ஆவியில் நிரம்புறதில்ல. நீ வெளியே போன பின்பு உன்னோடு எதிர்த்து நிற்கிற வல்லமை நீ ஜெயிக்கணும். நான் இன்னைக்கு தேனிக்கு போன அபிஷேகம் கிடைத்தது அன்றைக்கு பெற்ற அபிஷேகத்தினால் இன்றைக்கு சாத்தானை நான் ஜெயிக்கிறேன். உலகத்தை நான் ஜெயிக்கிறேன், என் மாம்சத்தை நான் ஜெயிக்கிறேன். கர்த்தர் உன்னை நிரப்புவார். உமக்கு சாட்சியாய் ஜீவித்திடு, உமக்கு சாட்சியாய் ஜீவித்திடு, உன்னத பலனை தருமையா, உலகம் அமிசம் சாத்தானை ஜெயிக்க உமது வல்லமை என்னமையா, உலகம்
சாத்தானை ஜெயிக்க உமது வல்லமை உமக்கு அருமையான வாலிபரே, ஒருவேளை உங்களுடைய வாலிப வயசுல நான் மிகவும் பலனில்லாதவன் பலனில்லாதவள், நான் சின்ன பிள்ளைதானே, எனக்கு ஒரு அனுபவம் இல்லையே என்று நீ சொல்லி கொண்டிருக்கலாம். அந்த உலகத்தினுடைய அதிபதியாய் பிசாசு அவன் ஒரு பெரிய சிங்கம் போல கெச்சித்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு எப்படி நம்மளால் எதிர்த்து நிற்க முடியும் என்று சொல்லி நீ நினைக்கலாம். ஆனாலும் கத்தடி ஆவி அந்த வாலிபன் மேல் பலமாக இறங்கின போது அந்த சிங்கத்தை பார்த்து அவன் ஆட்டுக்குட்டியை கழிக்கிறது போல கழித்து போட்டான். உலகத்தையோ மாம்சத்தையோ பிசாசையோ கண்டு நீ பயப்பட வேண்டாம். உன்னை காட்டிலும் அது இவ்வளவோ அனுபவங்கள் வாய்ந்ததாக இருக்கலாம். இத்தனை காட்டிலும் இத்தனையோ வயது மூத்ததாக இருக்கலாம். என்னவே வாலிப வயசுல நான் எளியவன் சிறியவன் பலனில்லாதவன், எனக்கு எந்த திராணியும் இல்லை என்று நீ சொல்லிக் கொண்டிருக்கலாம். ஆனால் உன்னில் இறங்குறதான ஆவியானவர் இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் பெரியராக இருக்கிறார். அருமையான வாலிபனே, அருமையான வாலிபரே, எலும்புகள் கத்தடைய ஆவி உங்கள் மேல் இறங்கட்டும். நீ ஒரு பெரிய சிங்கத்தை கிழித்து போடக்கூடியதான ஒரு வல்லமையை கத்தர் உனக்கு தந்து கொண்டிருக்கிறார். அந்த சிங்கம் உனக்கு முன்பாக ஒரு ஆட்டுக்குட்டியை போல மாறும். அந்த சிங்கத்தின் வாயை நீ ஒரு ஆட்டுக்குட்டியை கிடைக்கிறது போல கிழித்து போடுவாய். கத்தடைய வல்லமை இறங்கட்டும். கத்தடைய வல்லமை பலமாக இறங்கின போது அவன் எல்லா வல்லமைகளையும் மேற்கொள்ளுகிறான். உலகம் மாமிசம் சாத்தானை ஜெயிக்க உமது வல்லமை வேண்டும் ஐயா. உமக்கு சாட்சியாய் ஜீவித்திடு உன்னத பலனை தருமையா. உமக்கு சாட்சியா ஜீவித்திடு உன்னத பலனை தருமையா. உலகம் மாமிசம்
சத்தானை ஜெயிக்க உமது வல்லமை எங்குமையா உலகம் ஆமிசம் 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 சத்தானை ஜெயிக்க உமது வல்லமை எங்குமையா ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய பிள்ளையதான் கர்த்தருடைய ஆவியானவர் ஏவ முடியும். அபிஷேகம் பண்ணப்பட்டதான வாலிபரே, உங்களை ஆவியானவர் ஏவி கொண்டிருக்கிற நேரம் இதுதான். உங்களுக்கு எதிராக ஒரு சிங்கம் இருக்கிறது என்கிறே கர்த்தருடைய ஆவியானவர் இப்பொழுது நினைப்பூட்டி கொண்டிருக்கிறார். எதை கண்டு நீங்கள் பயப்படுகிறீர்களோ, எந்த வல்லமை உங்களை கெச்சித்து உங்களுக்கு எதிராக வந்து நின்று கொண்டிருக்கிறதோ, அது உலகமாக இருக்கலாம், பிசாசாக இருக்கலாம், மாம்சத்தின் வல்லமையாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் கர்த்தருடைய ஆவி உண்மையில் பலமாக இறங்கும் போது அது உனக்கு முன்பாக ஒரு ஆட்டுக்குட்டியை போல மாறுகிறது. இப்பொழுதே நீ அந்த வல்லமையை தரித்து கொண்டு, இப்பொழுதே அந்த ஆவிக்கு நீ இடம் கொடுத்து அதை ஆட்டுக்குட்டி கிழிக்கிறது போல கிழித்து போடுவாயாக. எது உன்னை கொண்டு கர்ச்சித்துக் கொண்டிருக்கிறதோ, எது உன்னை அச்சுறுத்தி கொண்டிருக்கிறதோ, எது உன்னை பயப்படுத்தி கொண்டிருக்கிறதோ, அருமையான வாலிபனே எழும்பி இப்பொழுதே கர்த்தருடைய வல்லமையினால் நிரம்பி அந்த வல்லமையை கிழித்து போடுவாயாக. கர்த்தருடைய ஆவி உண்மையில் பலமாய் இறங்கிக் கொண்டிருக்கிற நேரம் இது. வல்லமை கூட்ட முடிய போகிறது, எல்லாரும் எழுப்பி நிற்போம். ஒரு ரெண்டு நிமிஷம், ரெண்டு கோரஸ். ஒன்று அளவில்லா வல்லமை, அடுத்து ஜெயம் ஜெயம். கர்த்தர் உன்னை தொடாம நீ போக கூடாது. பிரியமான, உன்னோடு கர்த்தர் பேசி இருக்கிறார், உன்னை கர்த்தர் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். தேவன் தன்னுடைய குமாரனுக்கு அளவில்லாத ஆவியை தந்தருளினார். அவர் பாருங்க, அழகாக உலக மாம்சம் பிசாசி ஜெயித்து வெற்றி சிறந்தார். ஹல்லேலூயா. இதே கோரஸ் இப்ப திரும்பி பாட போகிறோம். ஒரு அபிஷேகத்தை பெற்றுட்டு நீங்க போங்க, உங்க பாத்திரத்தை நிரப்பிட்டு நீங்க போலாமே, அது ரொம்ப சந்தோஷமான விஷயம் தானே. ஆமா, நீ திரும்பி போகும்பொழுது உன்னுடைய முகம் பிரகாசிக்கும், பிசாசு நடுங்குவான். ஹல்லேலூயா. அழவில்லா வல்லமை இங்கே
வல்லமை இங்கே தாரும் இயேசுவே அளவெல்லாம் வல்லமை இங்கே தாரும் இயேசுவே அளவெல்லாம் வல்லமை இங்கே தாரும் இயேசுவே ஜெயம் ஜெயம் அல்லேலூயா ஜெயம் ஜெயம் நமகே 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 அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் கர்த்தர் இந்த மாலை வேளையில் உலகத்தை ஜெயிக்கக்கூடிய வல்லமையினால் என்னை நிறைத்தார் என்று எத்தனை பேருக்கு சொல்ல முடியும் ஹல்லேலூயா கைகளை உயர்த்துங்கள் பார்க்கலாம் ஆமென் மாம்சத்தை ஜெயிக்கக்கூடிய வல்லமை எனக்குள்ளே அனுப்பி இருக்கிறார் விசாசை ஜெயிக்கக்கூடிய வல்லமையினால் கர்த்தர் என்னை நிரப்பி இருக்கிறார் ஆமென் கர்த்தருடைய ஆவி என்னை நிரப்பி இருக்கிறார் ஆமென் ரெட்டிப்பான வல்லமை என் மேல் இறங்கி இருக்கிறது ஹல்லேலூயா நம்முடைய தேசிய கீதமே ஜெயம்தான் ஜெயத்தை பாடிதான் நம்ம முடிக்கிறோம் ஜெயம் ஜெயம் ஹல்லேலூயா ஜெயம் ஜெயம் நமகே ஜெயம் ஜெயம் ஹல்லேலூயா ஜெயம் ஜெயம் நமகே ஜெயம் ஜெயம் நமகே ஜெயம் ஜெயம் இயேசு ஜெயித்தார் நீ ஜெயிப்பாய் சாத்தான் தோற்று போனான் ஜெயம் ஜெயம் நமகே அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் நமக்கு கர்த்தர் ஜெயத்தை கொடுத்திருக்கிறார் ஆமென் இயேசு ஜெயித்தார் ஆமென் நாமும் ஜெயிப்போம் உலக மாம்சம் பிசாசை ஜெயிப்போம் மகிமையிலே நாம் அவரோடு ஜெயத்தோடு போய் சேருவோம் அல்லேலூயா ஜெயம் ஜெயம் அல்லேலூயா ஜெயம் ஜெயம் நமகே இதோ கடைசி கடைசி பாடல் ஜெயம் ஜெயம் அல்லேலூயா ஜெயம் ஜெயம் நமகே 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 ஜெயம் ஜெயம் அல்லேலூயா ஜெயம் ஜெயம் நமகே
என்னை ஜெயிக்க வைக்கக்கூடிய சக்தி இந்த கூட்டத்திலே கத்தர் என் மேல் அனுப்பினார் சொல்றவங்க மாத்திரம் அல்லேலூயா சொல்லுங்க. நான் வெளியே புறப்பட்டு போய் நான் உலகத்தை ஜெயிப்பேன், மாம்சத்தை ஜெயிப்பேன், பிசாசை ஜெயிப்பேன். ஆமென். ஜெயித்தவர் எனக்குள் இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு தைரியமா சொல்ல முடியும்? ஆமென். ஜெயம் ஜெயம் ஹல்லேலூயா, ஜெயம் ஜெயம் நமக்கே, ஜெயம் ஜெயம் ஹல்லேலூயா, ஜெயம் ஜெயம் ஹரிபக்தனமக்கே, ஜெயம் ஜெயம் ஹல்லேலூயா, ஜெயம் ஜெயம் ஹல்லேலூயா, ஜெயம் ஜெயம் ஹரிபக்தனமக்கே, கத்திருந்த கூட்டத்தை பொறுப்படுத்தார். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கத்தருடைய ஆவி நம்மேல் இறங்கினது, நம்மை ஏவ துவக்கி இருக்கிறார், இனிமேல் நம்மை நடத்த போகிறார், நம்மை ஜெயிக்க வைக்க போகிறார். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பெற்ற அபிஷேகத்தோடு வாழ்ந்து மகிமையில் அவரை சந்திக்க உதவி செய்ய முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே.